வாக்யஜ்ஞேன கல்பதாம். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஃ அகர்மணஶ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஃ. கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஃ அகர்மணஶ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஃ. நச்ச ஏதத் த்வயா மந்தவ்யம். கர்ம நாம தேகாதி சேஷ்டா லோக பிரசித்தம், அகர்ம தத் அக்ரியா தூஷ்ணீம் ஆசனம். கிம் தத்ர போத்தவ்யம் இதி. ஆக்சுவலாக நான் இப்போ பேசினதெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்ல வேண்டியது. அதாவது இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சுவாமி, கர்மன்னா வேலை பண்ணணும், அகர்மன்னா வேலை பண்ணாமல் இருக்கணும், இதில் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, என்ன உபதேசம் பண்ண போகிறேங்கிற. அகர்மன்னா என்ன? இன்ஆக்ஷன். கர்மன்னா என்ன? ஆக்ஷன். நான் உனக்கு கர்மத்தை பற்றி சொல்லித்தர போகிறேன், இதில் என்ன தெருக்கு விசேஷமாக அப்படின்னு அர்ஜுனன் கேட்கக்கூடும் அப்படின்னு நினச்சிட்டு பதில் சொல்கிறார் கிருஷ்ணர். அப்படி நீ நினச்சிடாத, செய்கிறதுன்னா என்ன சும்மாவா வேலை செய்கிறதுங்கிறது? வேலை செய்கிறதும் அவ்வளோ சும்மா இல்லை, வேலை செய்யாமல் இருக்கிறதுங்கிற விஷயமும் அவ்வளோ சும்மா சாதாரண விஷயம் அல்ல. செய்வதும் சரி, செயல் புரியாமல் இருப்பதும் சரி, இதெல்லாம் சாதாரண விஷயம்னு நினச்சிடாதே அர்ஜுனா. அதுக்காக சொல்கிறார், கர்மணஹ அபி போத்தவ்யம். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணும். ஒரு ஒருத்தரும் வந்து சந்தேகங்களெல்லாம் கேட்குற போது திரும்ப திரும்ப புரட்டின்ண்டே இருக்க வேண்டியிருக்கேன். எதையாவது ஒன்று கேட்டு விட்றாங்க, ஆஹ் சாஸ்திர விஹிதஸ்ய கர்மணா அஸ்தி போத்தவ்யம். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற கர்மத்தை எல்லாம் படிக்கணும்ப்பா, தர்மசாஸ்திரம் படிக்காமல்லாம் பண்ணக்கூடாது, திருக்குறள் படிக்காமல் நீ செயல் புரியக்கூடாது. வினை தூய்மை, வினை திட்பம், வினை செயல் வகை, ஆழ்வினை உடைமை, தெரிந்து வினையாடல், இதெல்லாம் படிச்சுட்டு தான் நீ வேலை செய்யணும். படிக்காமல் வேலை செஞ்சானா உனக்கும் கெடுதல், நீ செய்கிற காரியமும் கெட்டு போயிடும். அறிவுபூர்வமாகத்தான் செயல் புரிய வேண்டும், படிக்காமல் வேலை பண்ணக்கூடாது, படிச்சுட்டு தான் வேலை பண்ணணும். அந்தந்த வேலையை பற்றி தெளிவாக தெரிஞ்சு தான் படிக்கணும், சும்மா சர்டிஃபிகேட் வாங்கினா மாத்திரம் போகாது. அது போத்தவ்யம்னா என்னென்ன ஆழமாக தெரிஞ்சுக்கணும், வேறு அர்த்தம் இருக்குது போத்தவ்யம்ங்கிறார். விகர்மணா பிரதிஷித்தஸ்ய, இந்த ஸ்லோகத்தில் இருக்குது விகர்மணா, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அதையும் படிக்கணும். அப்போ விதி சாஸ்திரத்தையும் படிக்கணும், நிஷேத சாஸ்திரத்தையும் படிக்கணும். டூஸுக்காக இருக்கிற டூஸுக்கு இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸையும் படிக்கணும், டோன்ட்ஸுக்கு இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸையும் படிக்கணும். எதை செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை பற்றியும் படிக்கணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை பற்றியும் படிக்கணும். சும்மா படிக்காமல் எல்லாத்தையும் செஞ்சுடணும்னு நினச்சிடாது. ஏன்னா எலெக்ஷனில் ஓட்டு போடுற வயசு அது, எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு வெறுமன வயசு இருந்தால் போகிறோம், அறிவெல்லாம் வேண்டியதில்லை, அதானே உண்மை. அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. கடைக்கோடியில் இருக்கிற ஒருவனுக்கும் அறிவே அறிவை நாங்கள் பள்ளிக்கூடம் வைக்க மாட்டோம், அவனுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டோம், ஆனால் அவனுக்கு ஓட்டு உரிமை மாத்திரம் உண்டு. இட் இஸ் கால்டு டெமோக்ரஸி. டெமோக்ரஸிக்கு இது ஒன்று தான். அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ கர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும், விகர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும், டூஸையும் தெரிஞ்சுக்கணும், டோன்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார். விகித கர்மாப்பி ஜாத்தவியம். அப்புறம் வந்து என்னதுன்னா நிஷித்த கர்ம விஷயம் அப்படி ஜாத்தவியம். நிஷித்த கர்ம விஷயத்தையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும், ஏன்னா செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் என்ன, அகர்மணஶ்ச போத்தவ்யம், சும்மா இருப்பது என்றால் என்ன? தூஷ்ணீம் பாவஸ்ய போத்தவ்யம், செயலற்று இருப்பது என்றால் என்ன என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சுவாமி அப்படின்னா, கர்மணா கதிஹி கஹனா. இது ஒரு பெரிய முக்கியமான பகவத்கீதை ஸ்டேட்மெண்ட். இது
கர்மணா கதிஹி கஹனா. கர்மணான்னு சொன்னால் கர்மத்தினுடைய, கதிஹின்னா நேச்சர் ஸ்வரூபம், கஹனா அப்படின்னா ஆழமானது அப்படின்னு அர்த்தம். எஸ்மாத்து கஹனா விஷமா, விஷமா இஸ் ஈக்குவல் டு சங்கராச்சாரிய. கஹனாக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன, விஷமாங்கிறார். விஷமானா என்ன அர்த்தம், துர்ஞானா, தெரிந்து கொள்வது கடினம். அதுக்கு தான் மந்த்ராலோசனை பண்ணுறார் ராஜா. எப்போ பார்த்தாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங் உட்கார்ந்துறப்போ மீட்டிங்கில் அமைச்சர்களெல்லாம் உட்காத்தி வச்சுட்டு என்ன முடிவெடுக்கலாம் சொல்லுங்கோ எல்லோரும் அப்படின்னு கேட்டு அப்புறம் வந்து மந்திரி முடிவெடுக்கணும், டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா துர்ஞானா, இப்படி சொன்னால் இந்த கம்யூனிட்டி ஒத்துக்காது, அப்படி சொன்னால் அந்த கம்யூனிட்டி ஒத்துக்காது. யாருக்குமே தர்ம திருஷ்டி கிடையாது, ஜாதி திருஷ்டி தான். ஜாதி மதம்தான் முக்கியமே தவிர மக்களுக்கு நன்மை இன்பம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்படி தானே இருக்குது. ஆக கர்மணா உபலக்ஷணார்த்தம், கர்மணா இது உபலக்ஷணார்த்தம், கர்மாதீனாம் கர்மா கர்ம விகர்மணாம் கதிஹி. அதில் எல்லாமே சொல்லி புரிஞ்சுக்கணுமா? அதாவது செய்யத்தகாத செயலை புரிந்து கொள்வதும் கடினம்ங்கிறார் கிருஷ்ணர். சங்கராச்சாரியர் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். ஒரு நேரத்தில் ஹிம்சை வந்து உயர்ந்ததாகிடும், ஒரு நேரத்தில் அஹிம்சை வந்து தாழ்ந்ததாகிடும். ஆகவே அது இடம் பொருள் ஏவலை பொறுத்து மாறக்கூடியது. தர்மா இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆபேட்சிகம். எந்த நேரத்தில் எந்த தர்மம்னு யாராலையும் தீர்மானம் பண்ண முடியாது. அது தர்மத்தையே கடைப்பிடித்து கொண்டு தர்ம தேவதையவே வழிபடுறவனுக்குத்தான் அந்த தர்ம தெய்வம் வழிகாட்டு. இதுலாம் நமக்கு அதனால தான் என்ன லைஃப் ரொம்ப ரொம்ப என்ன காம்ப்ளிகேட்டட்னா, வாழ்க்கை அவ்வளோ சுலபமாக இருக்குது. சுலபமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ நம்ம ராகத்வேஷத்தால் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். அதை முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ளிகேட் பண்ணி இன்னொருத்தனுக்கு துக்கத்தை கொடுத்து அவனோட துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுற சமூகம் அல்லவோ நிறைய ஜனங்கள். என்ன படிப்பெல்லாம் கிடையாது, அதனால் எதையாவது சொல்லிகிட்டே இருப்போம். ஆஹா துர்ஞானா, ரொம்ப கடினமானது டிசிஷன் எடுக்கிறது. ஆகவே கஹனா கதிஹி கர்மணோ கதிஹி, கர்மணா கதிஹி விகர்மணா கதிஹி அகர்மணா கதிஹி கஹனாங்கிறார் சங்கராச்சாரியர். மூணையும் போட்டுக்கணுங்கிறார். கர்மணா இது உபலக்ஷணார்த்தம், கர்மாதீனாம் கர்மா கர்ம விகர்மணாம் கதிஹி யாதாத்மியம் தத்துவம். மூன்றினுடைய தத்துவம் மிகவும் நுண்மையானது, கூர்த்த மதி உள்ளவர்களுக்கே இந்த உண்மை விளங்கும். அறத்தையே கடவுளாக கருதி வழிபடுகிறவர்களுக்குத்தான் இந்த உண்மை விளங்கும் அப்படிங்கிறார். அதெல்லாம் ஸ்லோகத்தில் இல்லை, அறத்தையே கடவுளாக வழிபடுறதுலாம் போடலை. நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாம் சாஸ்திரத்தினுடைய சம்பிரதாயம் தெரிஞ்சால் தான் புரியும். இதெல்லாம் திருக்குறளையும் நிறைய இருக்குது. இந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து முடிவெடுக்கிற விஷயங்கள்லாம் இந்த தெரிந்து தெளிதல், அப்புறம் தெரிந்து வினையாடல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்தா தான் தெரியும். இப்போ ஒரு முக்கியமான ஸ்லோகம் வரப்போகிறது, அதை பகவான் இப்போ சொல்ல போகிறார். கிம் புனஹ தத்துவம் கர்மாதேகே எது போத்தவியம் வக்ஷியாமி இது பிரதிஜாதம். நீ கிருஷ்ணர் இப்போ என்ன சொன்னார், அர்ஜுனா இப்போ வரிசையாக பாருங்க, இந்த படைப்பை வர்ணாசிரமங்களை நான் படைத்தேன் என்றாலும் உண்மையில் நான் அகர்த்தா என்று தெரிந்துகொள். எப்படி நீ அகர்த்தா அப்படின்னு கேட்டால், செயல்கள் என்னை ஒட்டாது, செயலின் பலன்களில் எனக்கு ஆசை இல்லை என்று என்னை பற்றி எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனும் அவ்வாறே ஆகி செயல்களிலிருந்தும் செயல்களின் பலன்களிலிருந்தும் விடுபடுகிறான். இப்படித்தான் அறிந்து முன்னோர்கள் செய்தார்கள், அவர்கள் செய்த மாதிரியே நீயும் செய், குழப்பிக்காது. அதனால தான் இந்த காஞ்சி மடத்துலலாம் ஏதாவது ஒன்று புதுசாக வந்ததுன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார். அவர் பெரியவர் இருந்தார், ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உடனே ஒத்துக்க மாட்டார். நிறைய பார்த்துருக்கோம். கடைசி வரைக்கும் அவர் வந்து நதி கிணறு தான் வச்சுருந்தார். இந்த அடிப்பம்புக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு, ரொம்ப நாளாச்சு இவர் போய் அவர்கிட்ட சொல்லி கிள்ளி எல்லாம் பண்ணி. ஏன்னா எங்கே போனாலும் கிணறு இல்லாத இடத்துல தங்கக்கூடாது, பூஜைக்கு சுவாமிக்கு ஜலம் வேணும், சுத்தமான ஜலம் வேணும் அப்படின்லாம் அதில் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருப்பார் அவர். அல்ல புதுசாக எதுவும் கொண்டு வர விரும்ப மாட்டார், எலக்ட்ரிக்கல் லைட்டே ஒத்துக்க மாட்டார்.
ஏன்னா ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும் பார். ஜெனுவின் ரீசன் என்னென்னா, இது ஒன்று ஆரம்பிக்காதப்பா, இது அப்படியே சௌரியம் 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 எங்கே போய் முடிக்கிறது? இருக்கிறது இப்படியே வாழ்ந்துருவோம். இந்த சௌரியத்தை வளர்த்திண்டே போய் சௌரியத்துக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது அப்படிங்கிற தீவிர எண்ணம் இருந்தது அவருக்கு. அதனால் அவருக்கு எங்கிட்டே நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம். இந்த அடிப்பம்பு ஜலத்தை பூஜைக்கு உபயோகப்படுத்துறதுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இதுவும் அதுவும் ஒன்று தான், இது வெறும் கையில் தான் பண்ணுறோம், கீழேருந்து தான் தண்ணி வருது. அவருக்கு அந்த கிணத்துல இறைக்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு சில சமயம் தோணும். அதே மாதிரி தான் சுவாமி சித்பவான் சுவாமி அப்படி தான் இருந்தாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஒரு ஒரு புதுசாக ஒரு கேட்ஜெட்ஸ் உள்ளுக்குள்ளே என்டர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அதனால் என்னெல்லாம் வரும் ஆசிரமத்துக்குள்ளேன்னு யோசித்து பார்ப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து தான் ஒன்று ரெண்டு அளவு பண்ணுவார். ஏன்னா இப்படியே இதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும் எல்லாம். வந்து கடைசியில் வந்து நம்ம ராகத்வேஷம் பொருள் மயமாயிடும், அப்புறம் அதை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். என்னது, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட், அதுதான்.